இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோல்ல எப்படி ஒரு பூசணிக்காய் கூட போடலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரோல் எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு பிங்க் கலர்ல ஒரே ஒரு ரோல் மட்டும் நான் எடுத்திருக்கேன் வச்சுக்கலாம் இதுக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு டியூப்ஸ் எடுத்துக்கிறேன் நான். கூட பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உரண்டையா வரும், நல்லா அகலமாவும் உங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கலேன். இது வந்து மொத்தமாவே உங்களுக்கு ஒரு ரோல் தான் செலவாகும். உங்களுக்கு கைப்பிடியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரோல் தான் வரும்னு வச்சுக்கலேன். பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்திருக்கும் உங்களுக்கு. வாங்க இந்த வீடியோல இந்த கூடை எப்படி போடலாங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரோல் கூட போட போறோம். நான் வந்து ஒரே ஒரு ரோல்ல உங்களுக்கு வந்து பிங்க் ஒயர் எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒயர் வெட்டிக்கணும். இது ரன்னிங் ஒயர் கூட மாதிரிதான் வரும். சோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒயர் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்ன போறோம்னு வச்சுக்கோங்க. சோ ஒயர் எவ்வளவு வெட்டி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 17 ஒயர் வெட்டிக்கங்க. ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து 5 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். நீங்க இது வந்து ரன்னிங் ஒயர் கூடையனால எப்பவும் போலவே வெட்டி வச்சிருக்க ஒயர் ஒன்று எடுத்துங்க. எடுத்துட்டு ரெண்டா மடிச்சுங்க. மடிச்சு சென்டர் எடுத்துங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க வந்து பண்டில் இருந்து ரன்னிங் ஒயர் எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த பாதி அளவுக்கு நீங்க மடிச்சிருக்கீங்க அல்லவா, இந்த பாதி அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம். ஒரு 1/4 அடி கம்மியா எடுத்துங்க. இந்த மாதிரி இதை விட்டுட்டு நம்ம இங்க பின்ன ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த மடிச்சு சென்டர்ல எடுத்துக்கிறோம். பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயர், இது வந்து உங்களுக்கு வந்து வெட்டி வச்சிருந்த ஒயர் மடிச்சு வச்சிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர்ல மேல இருக்க ஒயர் வந்து வெட்டி இருக்கும், கீழ இருக்க ஒயர் தான் உங்களோட பண்டிலோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் வச்சு போடணும். இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். நம்ம இங்க உங்களுக்கு பாக்ஸ் நாட் எல்லாம் போட தெரியல, தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி போடுறோம். போட்டுட்டு என்ன பண்றோம்னா, இந்த எதிரெதிரா இருக்க ஒயர் வந்து, இந்த கட் பண்ண ஒயரோட எதிரெதிரா இருக்க ஒயர் வந்து சரிசமமா இருக்கான்னு பாக்குறோம். இங்க பாருங்க இல்ல. சோ அதை வந்து சரிப்படுத்துறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸோட சென்டர் லைன் மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு இந்த ரெண்டு சைடு வர ஒயர்ஸ் தான் கூட மேல வரைக்கும் வரும். உங்களுக்கு வந்து ரெண்டும் சரிசமமா இல்லைன்னா உங்களுக்கு மேல வரும்போது ஒரு சைடு ஒயர் கரெக்டா இருக்கா இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஒயர் கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், பத்தாத மாதிரி போயிரும். அது சரி பண்ணிட்டு அடுத்ததுக்கு நீங்க போங்க. இப்போ ஒரு ஒயர் நான் வச்சுட்டு ரெண்டு சைடும் சரியா இருக்கான்னு பாத்துட்டேன். இப்போ அடுத்தது இன்னொரு கட் ஒயர் எடுத்து நான் வைக்க போறேன். இன்னொரு வெட்டி வச்சிருக்க ஒயர் எடுத்து ரெண்டாம் அடிச்சு சென்டர் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்க வந்து இந்த பண்டிலோட கனெக்ட் ஆயிருக்கலவா, அந்த சைடு தான் நீங்க பின்னும். அந்த சைடு வச்சு அடுத்த ஒயர் நான் அட்டாச் பண்றேன். இதே மாதிரியே நீங்க 17 ஒயரையும் நீங்க அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஒயர் நீங்க அட்டாச் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் சரிசமமா இருக்கா அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு போங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு அதிகமா இருக்கு. அப்புறம் திருப்பியும் பாக்குறேன், சரி பண்ணி விட்டுட்டு அடுத்ததுக்கு போங்க. சரியா இருக்கு. இப்போ அடுத்த ஒயர் இதே மாதிரியே நீங்க வந்து ஒவ்வொரு வெட்டி வச்சிருக்க ஒயரையும் எடுத்து மடிச்சு சென்டர் எடுத்து நீங்க வந்து உங்களோட ரன்னிங் ஒயரோட அட்டாச் பண்ணிட்டே வரணும். அட்டாச் பண்ணிட்டு இந்த வெச்ச ஒயர் வந்து ரெண்டு சைடும் சரிசமமா இருக்கான்னு பாக்கணும் நம்ம. இதே மாதிரியே நீங்க ஒவ்வொரு ஒயரும் அட்டாச் பண்ணிட்டு வரணும். மொத்தமா 17 ஒயர் வெட்டி வச்சிருக்கோம். 17 அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நாம வந்து வெட்டி வச்சிருந்த 17 ஒயரையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன்.
இப்போ இங்க ரன்னிங் வயர் நீங்க வந்து பண்ணலோட அட்டாச் ஆயிருக்கு. என்ன பண்ண, நீங்க இந்த சைட்ல விட்டீங்க அளவா உங்களுக்கு கூடையோட சைட்ல வரும்னு வச்சுக்கலாம் இந்த வயர்ஸ் உங்களுக்கு. சோ இந்த சைடும் நீங்க வந்து விட்டுட்டு அந்த அளவுக்கு அளந்து விட்டுட்டு வெட்டி விட்டுன்னு வச்சுக்கல ரன்னிங் வயரை. சோ முதலே நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த சைட்ல ஒயர் விட்டோம் அளவா அதே அளவுக்கு அளந்து இப்ப நான் ரன்னிங் ஒயர் வெட்டி விட்டுறேன். இந்த மாதிரி இவ்வளவுதான் வச்சிருந்தேன். இப்ப வந்து இதுதான் உங்களோட கூடையோட பேஸ்ல வந்து சென்டர் லைனா வரும் உங்களுக்கு. சோ அதனால ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியறக்கோசரம். நம்ம மொத்தமா அடியில பாத்தீங்கன்னா 7 லைன் போட போறோம்னு வச்சுக்கலாம். சோ நடுவுல ஒரு லைன் போட்டோம், அப்ப மேல 3 லைன் கீழே 3 லைன் போடணும் நீங்க. இப்ப அடுத்த லைன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து ஒயர் விட்டுட்டு ஆரம்பிச்சுட்டு பின்னிட்டு கடைசியில ஒயர் விட்டுட்டு வெட்டி விட்டுருவீங்க. சோ அந்த சைட்ல இருக்க எந்த ஒயர் வேணாலும் நீங்க அளந்து பாக்கலாம். இப்படி அளந்துட்டு இங்க இருந்து நீங்க பின்னு வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயரா எடுத்து எடுத்து நீங்க பின்னிட்டே வரணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் பண்டிலோட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து இந்த பின்னல்கள் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் லூஸ் ஆகும். சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் இப்படி புடிச்சு இழுத்தீங்கன்னா அது வந்து சரியாயிரும்னு வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் கரெக்டா அந்தந்த ஒயர்ஸ் மட்டும் பிடிங்க, புடிச்சு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா டைட் ஆயிரும். இதே மாதிரியே நீங்க இப்ப இங்க கடைசி வரைக்கும் பின்னிட்டு வர வேண்டியதான். இதே மாதிரியே நான் இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது லைனும் நம்ம போட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்க வந்து அதே மாதிரியே நம்ம வந்து சைட்ல ஒயர் அளந்து நீங்க வெட்டி விடணும். இங்க முடிச்சு போட்டிருக்கனால நான் இந்த சைட் இருக்க ஒயர் அளக்குறேன்னு வச்சுக்கலாம். இங்க சைட்ல அளந்து வெட்டி விடும் போது நீங்க சைட்ல இருக்க எந்த ஒயர் வேணாலும் அளந்துக்கலாம். எல்லா ஒயருமே உங்களுக்கு வந்து ஒரே நீளம் தான் இருக்கும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறேன். ரன்னிங் ஒயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுருக்கங்கள் விழுந்திருக்கும். சோ அதை எடுத்துட்டு அடுத்த லைன் நீங்க பின்ன ஆரம்பிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் லைன் போட்டோம், மேல 3 லைன் கீழே 3 லைன் போடணும்னு வச்சுக்கலாம். இதே மாதிரிதான் ஆரம்பிக்கும் போது நீங்க ஒயர் விட்டுட்டு ஆரம்பிங்க, பின்னிட்டு வாங்க, ஒயர் அளந்துட்டு விட்டு விட்டுருங்க. நீங்க இதே மாதிரிதான் நீங்க வந்து மேல 3 லைன் கீழே 3 லைன் சென்டருக்கு மேல 3 லைன் கீழே 3 லைன் போடணும்னு வச்சுக்கலாம். சோ மொத்தமா 7 லைன் நம்ம போட்டுறோம். இங்க சைட்ல இருக்க ஒயர் எடுத்து அளந்துட்டு பின்ன ஆரம்பிக்கிறோம். ஃபுல்லா அப்படியே நேர்கோட்டுல பின்னிட்டு வந்துட்டு நீங்க வந்து சைட்ல அளந்துட்டு வெட்டி விட்டுறீங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு லைனா பண்ணிட்டு வந்துச்சுக்கலாம். மொத்தமா 7 லைன் வரணும். சென்டர் லைன்ல இருந்து மேல 3, சென்டர் லைன்ல இருந்து கீழே 3 லைன் பண்ணணும். நான் வந்து இதே மாதிரியே உங்களுக்கு ஒவ்வொரு லைனா போட்டுட்டு மொத்தமா 7 லைன் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து எப்படி கார்னர் திருப்பி மேல கொண்டு போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் போட்டுட்டோம் ஃபுல்லாவே. இப்ப வந்து இங்க வந்து மொத்தமா 7 லைன் போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் லைன் நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருந்தோம்ல அதை எடுத்துக்கிறேன். இந்த சென்டர் லைனுக்கு மேலையும் கீழையும் பாத்தீங்கன்னா 3-3 லைன் வந்திருக்கு. சோ மொத்தமா உங்களுக்கு 7 லைன் வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த முடிச்சு தேவையில்லை. சோ அதனால எடுத்து விட்டுருங்க. இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். என்ன பண்ண போறேன்னா 3 லைன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கீழையும் மேலையும் நீங்க வந்து இந்த மாதிரி ஆர்டினரி பாக்ஸ் நாட் கூட மாதிரி பின்ன போறீங்க, ரன்னிங் ஒயர் கூட மாதிரி. அதுக்கப்புறம் நடுவுல தான் நீங்க வந்து டியூப் வைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஃபர்ஸ்ட் 3 லைன் நம்ம எப்படி போடலாங்க அதை பாக்கலாம். எங்கிருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்ப நான் உள்ள சொருகி விடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பின்னல் இந்த தளவு வந்து பிரிஞ்சு வராததுக்கோசரம் நான் வந்து இந்த மாதிரி சொருகி விடுறேன். உள்ள இந்த தளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராம இருக்கிறக்கோசரம் நான் வந்து ஒரு 4-5 பின்னல் நான் உள்ள சொருகி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொருகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா அதை எடுத்து விட்டுறேன். இப்ப நான் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரஃப் சர்ஃபேஸ் தெரியும். சோ இந்த லைன்ல நான் சொருகி இருக்கேன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம்.
சோ இந்த ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி தெரியுது. சோ லைட்டா திருவிக்கிட்டு நீங்க வந்து பின்னல் போட ஆரம்பிங்க. உங்களுக்கு பாக்ஸ் நாட், இது ஃபுல்லாவே பாக்ஸ் நாட் தான் போட போறோம். சோ பாக்ஸ் நாட் எல்லாம் தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். இதே மாதிரியே இப்ப சுத்தி வர போட்டு வந்துச்சு. பேஸ்ல பாத்தீங்கன்னா நீளமா போட்டு வந்து விட்டுட்டோம். கூடைக்கு பாத்தீங்கன்னா சுத்தி வர நீங்க போட்டு வரணும். இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல நீங்க வந்து சுத்தி வர போட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்து இருக்க ஒயர் எடுத்து பின்னிட்டு வாங்க. டைட்டா பின்னிட்டு வாங்க, நடுவுல கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. இந்த மாதிரியே சுத்தி வர பின்னிட்டு வரணும். நான் இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் கார்னர் டர்ன் பண்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து அப்படியே நேரா போட்டு வந்துட்டோம். இந்த கடைசி பின்னல் போடுறேன். இதுல கார்னர் டர்ன் பண்றது பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் கூட இல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீளத்துல நீங்க முடிச்சீங்கன்னா அடுத்து அகலத்துல போகணும். அகலத்துல முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீளத்துல இந்த மாதிரி இருக்கு. சோ பாத்தீங்கன்னா நீளத்துல முடிச்சிட்டேன், இதுதான் உங்களோட ரன்னிங் ஒயர். அடுத்து அகலத்துல வச்சு எடுத்து பின்னிட்டு போகணும்னு வச்சுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்றதுங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மத்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடுவுல கிடைக்கிற கேப் வந்து உங்களுக்கு டைமண்ட் மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நம்ம சுத்தி வர பின்னிட்டு வர வேண்டியதான். கார்னர் டர்ன் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்காப்புல இருக்கும். சோ அதனால உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்றது இருக்காதுன்னு வச்சுக்கலேன். இந்த பேஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து மேல ஹைட்ல ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்றது வரும். சோ பாத்தீங்கன்னா இதே மாதிரியே சுத்தி வர பின்னிட்டு வர வேண்டியது. அடுத்தடுத்து ஒயர் எடுத்து பின்னல் நல்லா டைட்டா போடணும். பின்னலுக்கு நடுவுல கேப் இல்லாத மாதிரி பாத்துக்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அகலத்துல போட்டே வரோம். இப்ப அகலத்துல முடிக்க போறோம் நாம. சோ அகலத்துல முடிச்சா அடுத்து நீளத்துல போடணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த மாதிரி முடிச்சா அடுத்து நீளத்துல நம்ம பின்னிட்டே போகணும். இந்த மாதிரி இப்ப நீளத்துல நம்ம பின்னிட்டே போகணும். இதே மாதிரியே சுத்தி வர பின்னிட்டு வாங்க. இந்த ஆரம்பிச்ச இடத்துல வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு போறதுன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி வர ஒரு லைன் போட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கடைசியில வந்து முடிக்க போறேன். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் திருகி இருக்கும்னு வச்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணும்னா நீங்க வந்து அப்படியே பண்டில் கிட்ட நீங்க வந்து இதை எடுத்துட்டே போகணும். இந்த சுருக்கங்கள்லாம் எடுத்துட்டு போகணும். நல்லா டைட்டா எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து இப்படி பண்ல தூக்கி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சுருக்கங்கள்லாம் போயிடும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க அப்பப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விடணும். இது நல்லா இந்த பண்ல வந்து நீங்க நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்கீங்க. என்னது லூஸ் ஆயிருச்சு. சோ டைட்டா முடிச்சு போட்டு இந்த மாதிரி இருக்கிற சுருக்கங்கள்லாம் கிட்ட கொண்டு போய் தூக்கி பிடிச்சீங்கன்னா அதுவாவே அந்த சுருக்கங்கள்லாம் போயிடும்னு வச்சுங்க. அப்பப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கணும். இப்ப நம்ம இந்த லைன் எப்படி முடிக்கலாம்னு பாக்கலாம். நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிக்க போறோம். சோ பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்காது. சோ கனெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த லைனுக்கு போறோம். அதுக்கு தான் ஏணிப்படி முடிச்சு யூஸ் பண்றோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் நாட்ல இருக்க வெர்டிக்கல் ஒயரை கீழே தள்ளுங்க. தள்ளிட்டு பின் பக்கமா தள்ளினீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்க லூப் லூஸ் ஆகும். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுக்குங்க. இடது பக்கமா பிடிச்சிட்டு இந்த மேல லூஸ் பண்ண லூப் குள்ளார நீ விடணும். விட்டுட்டு இந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து கீழே இருந்து மேலாப்ல அந்த ரன்னிங் ஒயர் லூப் குள்ளார நீங்க விடணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விட்டு இப்ப நீங்க இதை எல்லாத்தையும் டைட் பண்ணும். சோ வெர்டிக்கல் ஒயரை டைட் பண்றேன், அப்புறம் ரன்னிங் ஒயர் டைட் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் ஜாயின் ஆயிருச்சு. ரன்னிங் ஒயர் பின்னாடி இருக்கும். சோ இப்படி மடிச்சு எடுத்துட்டு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்டு. அப்ப ஒரு நாட் ஜம்ப் ஆகும்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு லைனுக்கும். சோ அடுத்த லைன்ல அடுத்த நாட்ல இருந்து நம்ம போடுறோம். அப்புறம் அவ்வளவுதான். இதே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா அப்படியே சுத்தி வர போட வேண்டியதான். லைன் முடிக்கும் போது நீங்க வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் ஜம்ப் பண்றீங்க. சோ மொத்தமா கீழே வந்து மூணு லைன் போடணும்னு சொல்லியிருக்கேன். சோ முதலே ஒரு லைன் போட்டேன், இன்னும் ரெண்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி நம்ம டியூப் வச்சு பின்னலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா நீங்க ஒயர் வாங்குற இடத்துல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டியூப் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா வாங்கிட்டு
சின்ன சின்னதா உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்க கட் பண்ணிக்கணும். இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதா நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க வந்து கூட பின்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதே அளவுக்கு இந்த மாதிரி நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க என்ன சொல்றது, இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் கூட நீங்க கட் பண்ணி வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம கூட பின்னும்போது நம்ம டியூப் கூடைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் வந்து கூட பின்னும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு எத்தனை இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதா வேணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா ஒரு 0.5 சென்டிமீட்டர் மாதிரி, 1/2 சென்டிமீட்டர் மாதிரி சின்ன சின்னதா நம்ம கட் பண்றோம். இந்த மாதிரி நான் கூட பின்னும்போது உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கலேன். இப்ப பாத்தீங்கன்னா 3 லைன் நம்ம போட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி லைன் வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நான் வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து கொஞ்ச தூரம் நீங்க உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரன்னிங் ஒயர்ல வந்து இந்த டியூப் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணும். நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா இங்க பாருங்க, டியூப் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரா மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் நீங்க வெட்டி விட்டீங்க இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள சொருகி விட்டுருங்க. சோ அந்த தலை வந்து பிரிஞ்சு வராம உள்ள சொருகி விட்டுருங்க ஒரு 4-5 பின்னல். இந்த மாதிரி நான் உள்ள சொருகி விட்டுறேன். ஒரு 4-5 பின்னால் சொருகினதுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நம்ம வந்து ரன்னிங் ஒயர் கட் பண்ண போறோம். சோ அந்த ரன்னிங் ஒயர் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டியூப்ஸ் வந்து நீங்க இந்த ரன்னிங் ஒயருக்குள்ள சொருகி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாம இந்த பேட்டர்னுக்கு பாத்தீங்கன்னா கீழே 3 லைன் நம்ம ஆர்டினரி பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம், மேலேயும் அதே மாதிரிதான் போட போறோம். நடுவுல வந்து 9 லைன் வந்து நீங்க இந்த டியூப் வச்சு பின்ன போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு லைனுக்கு தேவையான டியூப நாம வந்து ரன்னிங் ஒயர்ல சொருகிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி வர எண்ணீங்கன்னா சோ 17 வச்சிருக்கோம், 17 லென்த்ல இருக்கு, சோ ரெண்டு சைடு இருக்கு, அப்போ 34 வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அகலம் வந்து 7 வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். சோ 34 41 48 வருது. இப்ப இதுல பேட்டர்ன் எப்படி போற போறோம், 3 நாட் போட்டுட்டு 3 பாக்ஸ் நாட் ஒரு டியூப் வைப்பீங்க நடுவுல, அடுத்தது 3 பாக்ஸ் நாட் டியூப் வந்து நடுவுல தான் வைப்பீங்க, ஒயர்ஸ் வச்சு வைக்க மாட்டீங்க. சோ 48 வந்து 3 நாள் டிவைட் பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 16 உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க டியூப்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் என்ன பண்ண போறேன்னா நீங்க வந்து ரன்னிங் ஒயர்ல நீங்க வந்து இந்த 16 டியூபையும் நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள சொருகி விட்டணும். சோ 16 7 8 9 10 11 12 13 14 15 16 டியூப் நீங்க சொருகி விட்டணும். நீங்க வந்து நான் இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் ஒரு தடவை நான் ரன்னிங் ஒயர் கட் பண்றாப்ல சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ணலாம்னா எவ்வளவு தேவையோ அந்த 9 லைனுக்கும் எவ்வளவு தேவையோ அதை கூட நீங்க உள்ள சொருகி வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி சொருகிக்கிறோம். இப்ப ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து இப்ப எங்கிருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல வந்து உங்களுக்கு டியூப் வராத மாதிரி கூட பாத்துக்கலாம், இல்ல நீங்க எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் வச்சுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கலாம்.
சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒயர் எப்படி ரன்னிங் ஒயர் நம்ம கீழே ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஒயரோட தலவை உள்ள சொருகி விட்டுருங்க பிரிஞ்சு வராத மாதிரி ஒரு 4-5 பின்னல் நீங்க உள்ள சொருகி விட்டுருங்க பிரிஞ்சு வராத மாதிரி இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு நீங்க பின்ன ஆரம்பிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பாக்ஸ் நாட் அப்புறம் வந்து டியூப் சொருக போறோம் சோ அந்த டியூப் சொருகிறது பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து ரன் இப்போ ஒரு ரன்னிங் ஒயர் லைன் போட்டீங்கன்னா சுத்தி வர போட்டு வந்துட்டு உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிப்பீங்க அல்லவா சோ அது வந்து நடுவுல வராப்புல பாத்துக்கங்க டியூப் சொருகிற இடத்துல வராப்புல பாத்துக்காதீங்க சோ அந்த மாதிரி இப்போ வந்து 1, 2, 3 அந்த மாதிரி பாத்துக்கலாம்னு வச்சுக்கலேன் சோ இங்க போட்டீங்கன்னா 1, 2, 3 இப்போ இங்கதான் உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு வரும்னு வச்சுக்கலேன் சோ அப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சோ ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைன் ஆரம்பிக்கும் போது மட்டும் 2 போட்டு அப்புறம் டியூப் வைக்க போறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 போட்டு வரலாம்னு வச்சுக்கலேன் சோ அது உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தெரியுது சோ லைட்டா டேர்ன் பண்ணிட்டு 9 லைன் போட போறோம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அந்த சேஞ்ச் வச்சுக்கலேன் இந்த மாதிரி சோ 1, 2 போட போறோம் ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது மட்டும் ஃபர்ஸ்ட் லைன்ங்கிறது நான் இந்த லைன்ல இருந்து சொல்றேன்னு வச்சுக்கலேன் இந்த டியூப் வைக்கிற லைன்ல இருந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது மட்டும் 2 நாட் போட்டுட்டு நீங்க டியூப் வைங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒயரே தான் எடுத்து பின்ன போறோம் ஒயர் வந்து நம்ம விட போறது இல்லைன்னு வச்சுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ 3 வச்சதுக்கு அப்புறம் நீங்க டியூப் வைக்கணும்னு வச்சுக்கலாம் அதே மாதிரியே மாத்திட்டே போகணும் சோ பாத்தீங்கன்னா சுத்தி வர கூட பாத்தீங்கன்னா 3 நாட் வரும் நடுவுல டியூப் வரும் 3 நாட் வரும் டியூப் வரும் அந்த மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும்னு வச்சுக்கலேன் இதே மாதிரியே நம்ம போட்டு வர வேண்டியதான் சோ 3 நாட் இதுக்கப்புறம் நம்ம ஒரு டியூப் வைக்கிறோம் இந்த மாதிரி இப்போ அடுத்த ஒயர் தான் எடுத்து பின்றோம் ஒயர் ஸ்கிப் பண்றது இல்லை எதுவுமே ஒயர் விடக்கூடாது நடுவில் நீங்க அடுத்தது இதே மாதிரியே நீங்க சுத்தி வர வச்சுட்டு வர வேண்டியதான் வச்சுக்கலேன் இந்த மாதிரி 3-3 ஒரு தடவை நீங்க மாத்திட்டே வரணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த லைன் முடிக்கும் போது அதே மாதிரிதான் எப்படி ரன்னிங் ஒயர் நம்ம ஆரம்பிச்சு முடிப்போமோ அதே மாதிரிதான் சோ நீங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு வச்சுட்டு முடிப்பீங்க நான் வந்து சுத்தி வர போட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் 3-3 வச்சுட்டு வாங்க 3 பாக்ஸ் நாட் அப்புறம் நடுவுல டியூப் 3 பாக்ஸ் நாட் நடுவுல டியூப் அப்புறம் இந்த டியூப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்க்குள்ளார போகிற அப்படி இருக்கும் சோ அதை எடுத்து விட்டுருங்க அப்பதான் உங்களுக்கு டியூப் அப்படியே நின்று கொண்டு வச்சுக்கலாம் இதே மாதிரியே தான் சுத்தி வர பின்னிட்டு வரும் 3 பாக்ஸ் நாட் ஒரு டியூப் 3 பாக்ஸ் நாட் ஒரு டியூப்ங்கிற மாதிரி மூணு பாக்ஸ் நாட் அப்புறம் ஒரு டியூப் இது டியூப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்க்குள்ளார போகிற அப்படி இருக்கும் சோ எடுத்து விட்டுருங்க அப்போ உங்களுக்கு கரெக்டா வந்துடும் வச்சுக்கலாம் இதே மாதிரியே நீங்க போட்டு வர வேண்டியதான் 3 பாக்ஸ் நாட் ஒரு டியூப் நெச்சுட்டு வரணும் நான் சுத்தி வர போட்டு வந்துட்டு எப்படி இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு நான் ஜம்ப் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இதே மாதிரியே 3-3 வச்சுட்டு வாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி வர போட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரிதான் 3 நாட்டுக்கு அப்புறம் 1 நாட் வந்து நீங்க இந்த மாதிரி வச்சிருப்பீங்க உங்களுக்கு நடுவுல நடுவுல வரும் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடும்போது பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து நடுவுல வருது சோ இந்த நீங்க டியூப் வச்சோடனே வரல சோ அப்போ வந்து நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கலேன் சோ பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் போலவே ஏணிப்படி முடிச்சு போடுறோம் இங்கேயும் சோ இந்த மாதிரி நடுவுல நீங்க வராப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது 2 நாட் போட்டோடனே நம்ம வந்து டியூப் வச்சிட்டோம்னு வச்சுக்கலேன் அப்புறம் அதை டைட் பண்றேன்
இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைனுக்கு வேணுங்கிற டியூப் மட்டும் தான் நம்ம ரன்னிங் ஒயர்ல சொருகியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த லைனுக்கு வேணுங்கிறதுக்கு வந்து நீங்க இன்னும் டியூப் சொருகணும். ஸோ என்ன பண்றோம்னா நாம வந்து இந்த ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுட்டு நம்ம அடுத்த லைனுக்கு திருப்பி ஜாயின் பண்ண போறோம்னு சொன்னேன். வெட்டி விட்டுட்டு நீங்க இதை உள்ள சொருகி விட்டுருங்க. கீழே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரிதான். ஸோ இதை வந்து நீங்க உள்ள சொருகி விட்டுணும் ஒரு 4-5 பின்னல். அப்புறம் நம்ம அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், நாம வந்து தேவையான 16 டியூபையும் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நம்மளுக்கு தேவையானதை ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா மொத்தமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், அது கூட பண்ணலாம். அப்புறம் நம்ம இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த நடுவுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு. ஸோ இந்த லைன்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க எங்க வேணாலும் இதுல ஆரம்பிக்கலாம், இந்த மூணுல எங்க வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். இப்ப நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா இந்த நடுவுல தான் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பின்னல்ல நான் உள்ள சொருகிறேன் ஃபர்ஸ்ட் வயரை. பாத்தீங்கன்னா அந்த 3-3 வர்றதுல நடுவுல ஆரம்பிச்சிருங்க, அப்பதான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு 3-4 பின்னால் உள்ள சொருகி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம திருப்பி ஆரம்பிக்க வேண்டியதப்போம். இப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம. ஸோ அடுத்த பின்னலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மட்டும் நீங்க ஏணிப்படி முடிச்சு வச்சு அடுத்த லைன் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்கன்னா முதல் லைன் ஒவ்வொரு லைன் நீங்க போடும்போது முடிக்கும் போது ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிக்கணும். ஸோ இந்த லைன் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரன்னிங் ஒயர் உள்ள சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எங்க டியூப் வரும்னா நீங்க கீழே போட்டிருக்கீங்களவா அதே லைன்ல வராப்ல பாத்துக்கங்க. ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டு பின்னல் போட்டோடனே உங்களுக்கு இங்க முதல் லைன்ல டியூப் வச்சிருக்கேன். ஸோ இந்த லைன்லயும் நான் டியூப் வைக்க போறேன். பாத்தீங்கன்னா முதல் லைன்ல நம்ம அந்த இடத்துலயும் டியூப் வச்சிருக்கோம். ஸோ அதே இடத்துல நம்ம இந்த லைன்ல டியூப் வைக்க போறோம். ஸோ ஒரே ஒரு டியூப் மட்டும் எடுத்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி. அடுத்தது அப்படி இதே மாதிரிதான் நம்ம சுத்தி வர பின்னு வச்சுக்கோங்க. மொத்தமா நம்ம நடுவுல பாத்தீங்கன்னா 9 லைன் இதே மாதிரியே நம்ம டியூப் வச்சு பின்ன போறோம். ஸோ எல்லா டியூப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே இடத்துலயே வரணும். இந்த மாதிரிதான் உங்களுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க நேர்கோட்ல. ஸோ இந்த மாதிரி நேர்கோட்ல உங்களுக்கு வரும். ஒவ்வொரு லைன் போடும் போதும் நீங்க வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து டியூப் சொருகிறனால நீங்க வந்து ஒவ்வொரு லைன் கொடுத்தரவும் நீங்க ரன்னிங் ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணா 9 லைனுக்கும் தேவையான நம்ம டியூப் உள்ள சொருகிட்டு கண்டினியூ பண்றதா இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா அப்படி இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நீங்க பண்ணிக்கலாம், அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ 3 போட்டேன், அடுத்த ஒரு டியூப் வைக்கிறேன், அடுத்து கண்டினியூ பண்றேன். இதே மாதிரியே மொத்தமா 9 லைன் போடணும்னு வச்சுங்க. ஸோ என்ன பண்றீங்க, இதே மாதிரியே நீங்க ஒவ்வொரு லைன் போடுறீங்க. எந்த இடத்துல நம்ம டியூப் வருதோ அதே இடத்துலயே நம்ம மேல வரைக்கும் வச்சுட்டு வரோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லைன் முடிக்கும் போதும் ஏணிப்படி முடிச்சு வச்சுதான் நீங்க முடிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லைனுக்கு தேவையான டியூபை நீங்க வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயரோட நீங்க கோர்த்து விட்டுறணும். இதே மாதிரியே மொத்தமா 9 லைன் போடணும். நான் ஃபுல்லா 9 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து 9 லைன் நம்ம இதே மாதிரியே போட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே கோட்ல வந்து நீங்க வந்து இந்த டியூப்ஸ் வரப்பல வைக்கணும்னு வச்சுங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லைன் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நீங்க வந்து ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நீங்க எவ்வளவு டியூப்ஸ் வேணுமோ அதை ரன்னிங் ஒயர்ல சொருகிட்டு அதுக்கப்புறம் நீங்க பின்னிருக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா எத்தனை உங்களுக்கு இத்தனை 9 லைனுக்கு வந்து எத்தனை டியூப்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க கணக்கு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்க ரன்னிங் ஒயர்ல சொருகி கூட நீங்க பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது மாதிரி பண்ணுங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம், இந்த கீழே பார் மாதிரி போட்டிருக்க மூலமா அதே மாதிரி இப்ப மேல பார் மாதிரி போட போறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா
நீங்க வந்து இப்ப நான் முதல் லைன்ல ரன்னிங் ஒயர் முடிச்சது இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு பின்னாடி இருக்கு எனக்கு ரன்னிங் ஒயர். சோ அதை எடுத்து இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டியூப் வைக்க தேவையில்லை, நீங்க கீழே எப்படி போட்டீங்களோ அதே மாதிரிதான் பின்னும். சோ அடுத்தடுத்து இருக்க நான் பின்னிட்டே வரப்போறேன். அப்புறம் ஒவ்வொரு லைன் முடிக்கும் போதும் நாம வந்து எப்படி ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிப்போமோ அதே மாதிரிதான் முடிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க டியூப் வருது, ஆனா டியூப் வைக்காம அடுத்தடுத்து இருக்க அதை நீங்க கிட்ட கிட்ட வச்சு பின்னிட்டு போகணும்னு சொன்னேன். இது பாத்தீங்கன்னா இந்த டியூப் இருக்கிற இடத்துல இப்ப வந்து நம்மளுக்கு கேப் எழுகிறாப்பு இருக்கும், சோ டைட்டா பின்னுங்க. அப்ப வந்து அந்த கேப் இல்லாத மாதிரி பாத்துக்குங்க. அடுத்தடுத்து நம்ம இப்படியே பின்னிட்டு போக வேண்டியதான். சோ கீழே மூணு லைன் போடுறோம், அப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது லைன் நம்ம வந்து டியூப் வச்சு போடுறோம். டியூப் வைக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பாக்ஸ் நாட் போட்டு அப்புறம் ஒரு டியூப், மூணு பாக்ஸ் நாட் போட்டு அப்புறம் ஒரு டியூப் அந்த மாதிரி. ஆனா இதுல எங்கேயுமே நம்ம பாத்தீங்கன்னா ஒயர்லாம் ஸ்கிப் பண்ண போறது இல்ல, நம்ம வந்து அடுத்தடுத்து இருக்க ஒயர் தான் பின்ன போறோம். ஆனா அந்த நடுவுல டியூப் வச்சுட்டு வரது மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். டியூப் வைக்கும் போது பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர்ல தான் நம்ம டியூப் சொருகணும். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நம்ம வந்து எவ்வளவு டியூப் வேணுமோ சொருங்கிட்டு நம்ம கட் பண்ணிட்டு அடுத்த லைன் நம்ம பின்ன ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லைன் பின்றதுக்கு மாதிரி நீங்க வந்து எவ்வளவு டியூப்ஸ் வேணுமோ அதை உள்ள சொருகி விட்டுருவீங்க அந்த ரன்னிங் ஒயர்ல. அது மாதிரி பண்ணலாம், ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு தடவை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து மொத்தமா நீங்க எத்தனை லைன் போட போறீங்கன்னு கால்குலேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து ரன்னிங் ஒயர்ல டியூப் சொருகிடலாம்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர்ல டியூப் சொருகினாலும் உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா பின்ன பின்ன இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிட்டே வரும். சோ அதுவும் நீங்க எடுத்து விட்டே வரணும். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு கூடைக்கு தேவையான டியூப்ஸ் எல்லாத்தையும் சொருகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் ட்விஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நீங்க வந்து டியூப் சொருகிட்டே வாங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு ஒரு தடவை நீங்க வந்து ரன்னிங் ஒயர் கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணிட்டே வரணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான். சோ இது வரைக்கும் நம்ம டியூப் வச்சு போட்டிருக்கோம், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் வரக்கூடாது. இதே மாதிரியே நீங்க வந்து சுத்தி வர போடணும். ஒவ்வொரு லைன் முடிக்கும் போது ஏணிப்படி முடிச்சு வச்சு முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு தூரம் போடுறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 இல்ல 3 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒயர் குட்டி ஆகிற வரைக்கும் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இதே மாதிரியே மேல வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி கூடைய முடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு 4 லைன் போட்டிருக்கோம், 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் எனக்கு ஒயர் குட்டி ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ நான் அதோட நிறுத்த போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கடைசி லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு வச்சு அந்த லைனை முடிச்சிட்டேன். முடிச்சு உங்களுக்கு ரன்னிங் ஒயர் இருக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை, அதனால கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த வெட்டின ஒயர் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள இந்த தலவு பிரிஞ்சு வராத மாதிரி நீங்க உள்ள சொருகி விட்டுருணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பின்னல் நீங்க சொருகினீங்கனாவே உங்களுக்கு போதும். அப்புறம் இப்ப எப்படி முடிக்கலாம்னு பாக்கலாம். இது ஆர்டினரி கூட மாதிரிதான் நம்ம முடிக்க போறோம். ஆர்டினரி ரன்னிங் ஒயர் கூடையில என்ன பண்ணுவோமோ அதே மாதிரிதான் முடிக்க போறோம். சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னல் இருந்து ஒவ்வொரு ஒயர் வரும், அதை வந்து 3வது பின்னல்ல நீங்க உள்ள சொருகணும். இந்த மாதிரி இதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு 3 பின்னல் இப்படி நான் 3 ஒயர் வந்து நான் அந்த மாதிரி சொருகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு சொல்றேன். சோ உள் பக்கமா 3வது பின்னல்ல நம்ம உள்ள சொருகிறோம். இந்த மாதிரி சொருகிட்டோம். இப்ப என்ன பண்ணா நீங்க உள் பக்கமா இழுக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த ஒயர்ஸ இப்படி இழுக்கணும். இழுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பின்னல் உங்களுக்கு மடிஞ்சு வந்துடும். நல்லா டைட்டா இழுத்துட்டு நீங்க வந்து ஒரு 4-5 பின்னல் அந்த ஒயரை நீங்க உள்ள சொருகி விட்டுணும். டைட்டா இழுத்துட்டு அப்புறம் சொருகி விடுங்க. இந்த மாதிரி இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஒரு பின்னல் உள்ள வந்துருச்சு, அப்புறம் உங்களுக்கு மேல வந்து இந்த மாதிரி பிளாட்டா தான் முடிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிதான் இருக்கும். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி வர ஒவ்வொரு ஒயரையும் 3வது பின்னல்ல நீங்க உள்ள சொருகிட்டு டைட்டா உள்ள இழுத்துட்டு நீங்க ஒரு 4-5 பின்னல் சொருகி விடணும். உங்களுக்கு 4-5 பின்னல் சொருகினதுக்கு அப்புறம் ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை கட் பண்ணி விடலாம்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒயர் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கூடையோட பின்னல்கள்ல இருக்க ஒயரை கட் பண்ணி விட்டுறாதீங்க. இதே மாதிரியே இப்ப நம்ம சுத்தி வர எல்லா ஒயர்ஸையும் நம்ம உள்ள சொருக போறோம்னு வச்சுக்கலாம். திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் நம்ம என்ன பண்றோம், 3வது பின்னல்ல உள் பக்கமா சொருகணும்.
சொருகிட்டு டைட்டா உள்பக்கமா இழுத்து இந்த ஒரு பின்னல் மடிஞ்சு வராப்புல இழுத்து நீங்க வந்து ஒரு 4-5 பின்னல் நீங்க உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. விட்டுட்டு ஒயர் குட்டியா இருந்ததுன்னா அது கரெக்டா இருக்கும், எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வெட்டி விட்டுருங்க. இதே மாதிரி சுத்தி வர இருக்க எல்லா ஒயரையும் நம்ம சொருகி விடுறோம். உங்களுக்கு இந்த மாதிரிதான் கூட வந்திருக்கும். நான் வந்து ஃபுல்லா சொருகிட்டு உங்களுக்கு எப்படி கூட வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேல இருந்த எல்லா ஒயர்ஸையும் நம்ம உள்ள சொருகி விட்டுட்டோம். உள்ள வந்து ஒரு 4-5 பின்னல் சொருகி விட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் கட் பண்ணி விட்டேன்னு வச்சுங்களேன். இப்படி சொருகினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள மடிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்திருக்கும். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா இப்படி பிளாட்டா இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு ரோல் கூட தான் இது உங்களுக்கு. இன்னும் எனக்கு வந்து கைப்பிடிக்கு முறுக்கைப்பிடி போடுற அளவுக்கு எனக்கு கைப்பிடிக்கு வந்து ஒயர் மிச்சம் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் இந்த மாதிரி தான் கிடைக்கும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி உரண்டையா வராப்பிலதான் இருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், கீழே வந்து 3 லைன் போட்டிருக்கோம். நார்மல் ரன்னிங் வேர் கூட மாதிரி மேல 4 லைன் போட்டோம், ஒரு லைன் மடிச்சு உள்ள சொருகி இருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னா 9 லைன் நாம இந்த மாதிரி உங்களுக்கு டியூப் வச்சு பேட்டர்ன் போட்டிருக்கோம் வச்சுங்களேன். இதுக்கு வந்து நான் முறுக்கை இப்படி போடலான் இருக்கேன். நான் முறுக்கை இப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல போடுவேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.